ஹலோ டிவி தமிழோடு இணைந்திருக்கும் அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ராஜா. இரவின் மடியில் இனிய உறக்கத்தின் இதமான துவக்கத்திற்கு இன்று நாம் கேட்க இருப்பது தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள் வழங்கிய கருத்தான கதைகளும் தகவல்களும். இந்த உலகத்தில் கருணை காட்ட வேண்டியது ரொம்ப அவசியம்தான். இருந்தாலும் எல்லாருக்கிட்டையும் கருணை காட்டிகிட்டு இருக்க முடியாது. அப்படி காட்டிக்கிட்டு இருந்தால் நம்ம பாட ஆபத்து. ஒரு வெறி நாய் உங்களை கடிக்க வருது, ஐயோ பாவம் நாய் தானே கடிச்சிட்டு போட்டோம் அப்படின்னு காலையாக காட்டிக்கிட்டு இருப்பீங்க. அறிவு வேலை செய்யணும், அப்புறம்தான் கருணை காட்டுறதா வேண்டாமாங்கிறத முடிவு செய்யணும். ஒரு பெரியவர் வெளியூர் போயிட்டு வீட்டுக்கு வேண்டிய பொருள்லாம் வாங்கிட்டு திரும்பி வந்துக்கிட்டு இருக்கிறார். இருட்டி போச்சு. ஒரு அடர்ந்த காட்டு வழியாக தலையில் மூட்டையோடு நடந்து வந்துக்கிட்டு இருக்கிறார். புதர் மறைவிலிருந்து புலி ஒன்று இவரை பார்த்துட்டு உடனே இவர் மேலே பாயறதுக்காக ஓடி வந்தது. பெரியவர் பார்த்தார், என்ன பண்ணுறதுன்னே புரியல. ஓடி போய் ஒரு மரத்துக்கு பின்பக்கமாக நின்று மறைஞ்சிக்கிட்டார். அந்த புலி ஓடி போய் அந்த மரத்துக்கு முன்பக்கமாக போய் நின்றுக்கிட்டுது. அந்த பக்கம் அவர், இந்த பக்கம் புலி, நடுவில் மரம். புலி நிமிந்து நின்று முன்னங்கால் ரெண்டையும் மரத்துக்கு ரெண்டு பக்கமாக நீட்டிச்சு. அந்த பக்கம் நின்றுக்கிட்டு இருந்த பெரியவர் அந்த ரெண்டு முன்னங்காலையும் ரெண்டு கையால் கப்புன்னு கெட்டியாக பிடிச்சிக்கிட்டார். நடுவில் மரம், புலியும் அந்த பெரியவரும் மரத்தை சுற்றி சுற்றி வர்றாங்க, அக்கா அக்கா தம்பி சுற்றுறது மாதிரி. பெரியவர் பிடிச்ச புடியை விடலை. விட்டுவிட்டால் புலிக்கிட்ட வந்துடுமே, நல்ல வேலை மரம் நடுவில் இருக்குது. அதனால் விடாமல் சுற்றி சுற்றி வந்துக்கிட்டு இருந்தார். கையெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சுட்டுது. என்ன பண்ணுறது, எப்படி தப்பிக்கிறது ஒன்றும் புரியல. அந்த நேரம் பார்த்து அந்த வழியாக ஒரு ஆள் வந்தான். அவன் கையில் ஒரு துப்பாக்கி இருந்தது. இப்போ தான் எல்லார் கையிலையும் துப்பாக்கி இருக்குதே. துப்பாக்கியோடு அந்த ஆள் வர்றதை பார்த்ததும் நம்ம பெரியவர் ரொம்ப நிம்மதியாக மூச்சு விட்டார். இனிமேல் எப்படியும் பொழைச்சிக்கலாம் அப்படிங்கிற தைரியம் வந்துட்டுது அவருக்கு. தப்பாருப்பா சீக்கிரம் இங்கே வாயேன் அப்படின்னு அந்த ஆளை பார்த்து கூப்பிட்டார். அவன் கிட்ட வந்தான். இதை பாருப்பா, இந்த புலியை உன்னுடைய துப்பாக்கியால் சுட்டுப்பிடு அப்படின்னார். அந்த ஆள் ஜீவகாருண்யம் பேச ஆரம்பிச்சுட்டான். பெரியவரே, புலியும் ஒரு உயிர், நீயும் ஒரு உயிர், ஜீவனுக்கு வந்து கருணை காட்டுறவண்ணா, அதனால் நான் வந்து புலியை சுட மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டான். அப்படி இல்லைப்பா, இது ஒரு மிருகம், ஆனால் நான் ஒரு மனுஷன். இது பல பேரை கொல்லக்கூடிய பிராணி, நான் பல பேருக்கு உதவி செய்யக்கூடிய மனுஷன். என்னை நம்பி வீட்டில் மனைவி மக்கள்லாம் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால் இந்த விலங்கை வந்து நீ கொன்னுடு. ஆறறிவு படைத்த மனுஷனும் ஐந்தறிவு படைத்த மிருகமும் ஒன்றா, எது உயர்வு எது தாழ்வுன்னு பகுத்தறிவுனால் பார்க்க வேண்டாமா? ஆபத்து வேளையில் எனக்கு நீ உதவி செய்யணும், அதுதான் நியாயம் அப்படின்னாராம் பெரியவர். அதெல்லாம் முடியாதுங்க, நான் எப்பவும் அறநெறியை விட்டு விலக மாட்டேன். புலிக்கும் உயிர் வாழணுங்கிற ஆசை உண்டு, அதனால் ஒரு உயிருக்காக இன்னொரு உயிரை கொல்ல மாட்டேன் அப்படின்னு விட்டான் அந்த ஆள். பெரியவர் யோசனை பண்ணார். சரி, நீ புலியை கொல்ல வேணாம், எனக்கு ஒரு உதவியாவது செய் அப்படின்னார். அது வேணும்னா செய்கிறேன்னா. என்ன செய்யணும் சொல்லுங்கன்னா, எனக்கு தாகமாக இருக்குது, தண்ணி குடிக்கணும் போல் இருக்குது, அதனால் கொஞ்சம் நேரம் இந்த புலியோட காலை எனக்கு பதிலாக பிடிச்சிக்கோ, நான் போயிட்டு வந்துடுறேன், துப்பாக்கியை கீழே வச்சுட்டு வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருக்காரு. சரி, அது மாதிரி வேணால் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இவன் போய் அதே மாதிரி புலியை பிடிச்சிக்கிட்டான். அந்த பெரியவர் போயிட்டு வந்தார். வந்தவர் மூட்டையை தூக்கி தலையில் வச்சுட்டு அவர் பாட்டு நடக்க ஆரம்பிச்சிட்டார். அந்த ஆளுக்கு திடுக்குன்னு தூக்கி போட்டது. என்னங்க இது, என்ன இப்படி மாட்டி விட்டுட்டு நீங்கள் வீட்டுக்கு போகிறீங்களே, இது நியாயமானு கேட்டான். எனக்கு இன்னும் கொஞ்சம் கடமைகள்லாம் இருக்குது, அதையெல்லாம் முடிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு தொடர்ந்து நடக்க ஆரம்பிச்சிட்டார். இவன் பரிதாபமாக கெஞ்ச ஆரம்பித்தான். ஐயா, எங்கள் வீட்டில் மனைவி மக்கள்லாம் எனக்காக எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பாங்களே அப்படின்னு புலம்பினான். அது மட்டும் இல்லை, இந்த துப்பாக்கியை எடுத்து புலியை சுட்டுவிடுங்க பெரியவரே அப்படின்னு வேற கேட்டுக்கிட்டான். பெரியவர் பார்த்தார், இப்போ தான் உனக்கு நியாயம் எதுங்கிறது புரிஞ்சிருக்குது. புலியை விட நீ உயர்ந்தவன், நீ வாழ்ந்தால் எத்தனையோ பேருக்கு உதவியாக இருப்ப, அது வாழ்ந்தால் பல பேருக்கு கெடுதல் பண்ணும், அதனால் நீ தான் வாழணும். ஆனால் எனக்கு சுட தெரியாது, அதனால் நான் வந்து புலியோட கையை, அதாவது முன்னங்காலை பிடிச்சிக்கிறேன், நீ புலியை சுடு அப்படின்னார். உடனே அந்த பெரியவர் மூட்டையை கீழே வச்சுட்டு புலியை பிடிச்சிக்கிட்டார். அந்த ஆள் அந்த மிருகத்தை சுடுறதுக்காக சுட்டானா, அந்த சத்தத்தில் இதுவும் தப்பிச்சு போயிட்டு தான் புலியும். நல்ல வேலை நம்ம பொழைச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் அதுக்கப்புறம் பேசிட்டு வந்தாங்களாம். அதாவது அறிவுள்ள கருணைன்னா என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்காக இப்படி ஒரு கதை சொல்கிறது உண்டு. நம்ம ஆட்கள்லாம் வந்து கருணை காட்டுறதில் எத்தனையோ ரகம் இருக்குது. அதுக்கு உதாரணம் சொல்கிறேனே, ஒரு ஆள் வந்து குளத்தில் விழுந்துட்டார், நீச்சல் தெரியாது, தத்தளிச்சுக்கிட்டு இருந்தார். இன்னொரு ஆள் அதை பார்த்து இறக்கப்பட்டார். உடனே தண்ணியில் குதித்து அவரை கரைக்கு இழுத்துட்டு வந்துட்டார். என்னை காப்பாற்றினதுக்கு ரொம்ப நன்றிங்க, உங்களோட ஜீவகாருண்யத்தை பாராட்டி
ஒரு 50 காசு கொடுக்கலாம்னு நினைக்கிறேன், ஆனால் என்கிட்ட 1 ரூபா நோட்டாக இருக்குது, அதுதான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னாரான் அவர். அதுக்கு இவன் சொல்லியிருக்கான், அப்படின்னா இன்னொரு தடவை இந்த குளத்தில் விழுந்துருங்க, காப்பாற்றுறேன், 1 ரூபாயாக கொடுத்துருங்க அப்படின்ட்டுருக்கான். இந்த கருணையை வந்து எந்த ரகத்தில் சேர்க்க முடியும்? ஒரு ஊரில் ஒரு மன்னர் இருந்தார். அவர் பக்கத்து தேசத்து மேலே படையெடுக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தார். அதையும் தன்னுடைய நாட்டோடு சேர்த்துக்கணுங்கிற ஆசை. எப்போ படையெடுக்கலாம்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தார். இப்படி யோசிச்சுக்கிட்டு இருந்த சமயத்தில் ஒரு பெரியவர் அவரை தேடிக்கிட்டு வந்தார். அவர் அடிக்கடி வருவார், அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருப்பார். இப்போவும் அப்படி தான் வந்தார். என்ன மன்னா யோசனைன்னார். இவர் தன்னுடைய யோசனையை சொன்னார். இந்த சமயத்தில் மன்னருக்கு தாகம் எடுத்தது, தண்ணி குடிக்கணும் போல் இருந்தது. உடனே அங்கே இருந்த ஒரு அரண்மனை பணியாளரை கூப்பிட்டார். போய் கொஞ்சம் தண்ணி கொண்டு வாப்பா அப்படின்னார். அந்த பணியாளர் போனார், ஒரு கோவலையில் தண்ணி கொண்டு வந்தார், ராஜா கிட்டே நீட்டினார். ராஜா அதை வாங்கி குடிக்கிறதுக்காக வாய்கிட்ட கொண்டுட்டு போனார். அந்த நேரம் பார்த்து மன்னா கொஞ்சம் பொறுங்கன்னார் இந்த பெரியவர். ஆவலோடு குடிக்க போன மன்னர் அப்படியே நிறுத்திக்கிட்டு பெரியவரை பார்த்தார். இப்போ அந்த பெரியவர் சொன்னார், மன்னா இப்போ உங்களை விட வலிமை உள்ள ஒரு சக்தி உங்களுக்கு தண்ணி கொடுக்க மறுத்துடுதுன்னு வைங்க, உங்களை குடிக்க விடாமல் தடுத்துடுது அப்படின்னா, இப்போ இந்த ஒரு கோவலை தண்ணீரை வந்து என்ன விலை கொடுத்து வாங்குவீங்க அப்படின்னு கேட்டார். இப்போ எனக்கு இருக்கிற தாகத்துக்கு என்னுடைய அரசாங்கத்தில் பாதியையாவது கொடுத்து இந்த தண்ணியை வாங்கிறதுக்கு தயங்க மாட்டேன்னார் அவர். சரி இப்போ அந்த தண்ணியை குடிங்கன்னார் பெரியவர். மன்னர் ஆவலோடு அந்த தண்ணியை குடித்து முடித்தார். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் தன்னுடைய படையெடுப்பை பற்றி சொல்லிக்கிட்டு இருந்தார். கொஞ்சம் நேரம் கழித்து மறுபடியும் இந்த பெரியவர் கேட்டார், மன்னா இப்போ நீங்கள் ஒரு கோவலை தண்ணீரை வந்து குடித்து முடிச்சுட்டிங்க, இப்போ அந்த தண்ணீர் உங்கள் உடம்பை விட்டு வெளியில் வரக்கூடிய பாதை அடப்பட்டு போச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க, அதை வெளியேற்றுவதற்காக நீங்கள் எவ்வளவு செலவழிப்பீங்க அப்படின்னு கேட்டார். மன்னர் யோசனை பண்ணார், அப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டு போச்சுன்னா என்னுடைய அரசாங்கம் பூராவையும் அதுக்கு ஈடாக தர்றதுக்கு கூட தயங்க மாட்டேன்னார். இப்போ அந்த பெரியவர் சொன்னார், எந்த அரசாங்கத்தின் மதிப்பு ஒரு கோவலை தண்ணீர் அளவுக்கு கூட இல்லையோ அந்த அரசாங்கத்தை அடையணுங்கிற பேராசையில் மனிதர்கள் தங்களுடைய சகோதரர்கள் கூடவே சண்டை போட்டுக்கிறாங்களே, அதில் ஏதாவது அர்த்தம் இருக்குதா அப்படின்னாராம். மன்னருக்கு இப்போ தான் அர்த்தம் புரிஞ்சுதான், மனசில் தெளிவு உண்டாச்சு, தன் மனசுக்குள்ளே உண்டான வெறியை விரட்டி அடிச்சு விட்டார். அதுக்கப்புறம் நிம்மதியாக ஆட்சி புரிஞ்சார். இப்படி ஒரு கதை. உயிருக்கு என்ன விலை கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். ஆனால் அது இப்போ எவ்வளோ மலிவாக போயிட்டுது அதையும் யோசனை பண்ணி பாருங்களேன். ஆசை வந்து பேராசையாக மாறுது, அப்புறம் அது வெறியே ஆகுது, அதுக்கப்புறம் பைத்தியம் முடியுது. இந்த காலத்து மனிதர்களுக்கு ரெண்டு விதமான பைத்தியம் பிடிச்சிருக்கிறதாக ஒரு பெரியவர் சொல்கிறார். ஒன்று பணம், இன்னொன்று அதிகாரம். இதெல்லாம் எவ்வளவு காலத்துக்கு நீடிக்கும்? ஒரு சர்வாதிகார நாட்டில் 3 பேர் ஜெயிலில் இருட்டு அறையில் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. நீ எப்படி இந்த ஜெயிலுக்கு வந்த அப்படின்னு ஒருத்தர் கேட்டாராம். இந்த நாட்டு ராஜாவை ஆதரித்து நான் பிரச்சாரம் பண்ணினேன், அதனால் கூட்டத்தில் தகராறு வந்துட்டது, கலவரமாக போச்சு, அதுக்கு நான் தான் காரணம்னு அரெஸ்ட் பண்ணி இங்கே கொண்டாந்து போட்டாங்க அப்படின்னாராம் அவர். சரி நீ எப்படி இங்கே வந்த அப்படின்னு இன்னொருத்தரை பார்த்து கேட்டிருக்கார். நான் இந்த நாட்டு ராஜாவை எதிர்த்து பிரச்சாரம் பண்ணேன், அதனால் கலவரம், அரெஸ்ட் பண்ணி கொண்டாந்து போட்டாங்கன்றார். சரிப்பா நீ எப்படி அங்கே வந்த அப்படின்னு மூணாவது ஆளை பார்த்து இவங்க கேட்டாங்களாம். இதுக்கு அந்த ஆள் மெதுவாக வெளிச்சத்துக்கு வந்து, நான் தான் இந்த நாட்டு ராஜா அப்படின்னாராம். எனக்கு ஒரு நண்பர், அவர் ஒரு வழக்கறிஞர். ஒரு நாள் அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். அப்போ கேட்டேன், ஏன் சார் நீங்கள்லாம் கோர்ட்டில் வாதாடுறப்போ கருப்பு நிற அங்கி அணியிறீங்களே, அதுக்கு என்ன காரணம், சட்டத்துக்கும் கருப்பு கலருக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டேன். அது ஒரு சுவாரஸ்யமான கதைன்னார் அவர். சொல்லுங்களேன் அப்படின்னேன். அவர் சொன்னார், கிபி 1694 இங்கிலாந்து அரசி 2வது மேரிங்கிறவர் இறந்து போனார். அந்த ராணியோட கணவர் 3வது வில்லியம், அவரும் ஒரு உத்தரவு போட்டாராம், அரசியோட மறைவுக்கு அனுதாபம் தெரிவிக்கிற வகையில் வழக்குரைஞர்கள் எல்லாரும் கருப்பு நிற அங்கி அணியணும் அப்படின்னு. அன்னைக்கு ஆரம்பித்த அந்த பழக்கம் அதுக்கப்புறம் மாறவே இல்லையாம், இன்றைக்கும் தொடருது. வழக்குரைஞர்கள்லாம் முதல்ல வந்து கருப்பு அங்கி மட்டும்தான் அணிஞ்சாங்களாம். அதில் ஒரு சின்ன சங்கடம், ஏற்கனவே உடம்பு கருப்பாக இருக்கிறவங்க அதுக்கு மேலே கருப்பு ட்ரெஸ் வேறு போட்டுக்கிட்டால் முகம் பளிச்சுன்னு தெரியாது இல்லையா, அதனால் முகம் பளிச்சுன்னு தெரியறதுக்காக அவங்கெல்லாம் வெள்ளை நிற பட்டியை அணிய ஆரம்பித்தாங்களாம்.
இப்படி தான் இங்கிலாந்தில் அந்த பழக்கம் ஆரம்பமாயிருக்குது. அந்த சமயத்தில் இந்தியாவை ஆண்டது வந்து பிரிட்டிஷ்காரங்க தானே, அதனால் இங்கேயும் அந்த பழக்கம் அப்படி நடைமுறைக்கு வந்துட்டுது. அதே மாதிரி சர்ச்சிலின் மூதாதையரான மார்ல்பரோ பிரபுவின் ஞாபகார்த்தமாக நீதிபதிகள் வந்து இந்த வெள்ளை குள்ளாய் அணிகிற முறை வந்து பழக்கத்துக்கு வந்து தான். இதுதான் என்னுடைய நண்பர் சொன்ன தகவல். இங்கிலாந்தில் நீதிமன்றம்ங்கிறது ரொம்ப மதிப்புள்ளது, அந்த அளவுக்கு சட்டத்துக்கு அங்கே மரியாதை. அங்கே நடந்த ஒரு சுவாரஸ்யமான நிகழ்ச்சியை ஒரு சகோதரி எழுதி அனுப்பியிருந்தாங்க. அவங்க அப்பா நீதித்துறையை சேர்ந்தவரான், அவர் சொன்னதான் இது. அவங்க எழுதி அனுப்பியிருந்த விஷயம் என்னென்னா, அங்கே வந்து ஒரு கேஸில் ஒரு முக்கியமான தீர்ப்பு வழங்க வேண்டியிருக்குது. ஜட்ஜு, பாரட்லா படித்த பெரிய பெரிய வக்கீல்கள், ஜூரி எல்லாருமா கூடி அந்த கேஸை பற்றி விவாதிக்கணும். சுமாராக 40 பேர். இதுக்காக கோர்ட்டு ஹாலில் விசேஷ சேம்பரில் நுழையிறதுக்கு முன்னாடி அவங்களெல்லாம் தங்களுடைய கோட்டு தொப்பி எல்லாத்தையும் கழட்டி அங்கே நின்றுக்கிட்டு இருந்த ஒரு அட்டெண்டர்கிட்ட கொடுத்துட்டு உள்ளே போனாங்க. அந்த ஆள் படிக்காதவர், அவர் ஒவ்வொருத்தர் கொடுக்குறதையும் வாங்கி அங்கே அப்படியே ஒரு இடத்துல அடுக்கி வைக்கிறார், அப்படியே வாங்கி உள்ளே வச்சுக்கிட்டு இருக்கிறார் ஒவ்வொரு இடத்துல, அது அவரோட வேலை. உள்ளே போன ஜட்ஜி, வக்கீல், ஜூரி எல்லோரும் ரொம்ப நேரமாக அந்த கேஸை பற்றி விவாதிக்கிறாங்க. ஒரு நாள் பூரா ஆயிட்டுது. அவ்வளவு தீவிரமாக அக்கு வேறு ஆணி வேறையாக பிச்சு உதறி இருக்கிறாங்க. ஒரு வழியாக 13 மணி நேரம் கழித்து வெளியில் வந்திருக்கிறாங்க. ஒவ்வொருத்தராக வர வர அந்த அட்டெண்டரும் அவங்கவுங்க கோட்டு தொப்பியை அவங்கக்கிட்ட எடுத்து ரொம்ப மரியாதையாக திருப்பி கொடுத்துக்கிட்டு இருக்கிறார். கடைசியாக ஜட்ஜு ஜட்ஜ்மெண்ட்லாம் எழுதி முடிச்சுட்டு ரொம்ப திருப்தியோடவும் களைப்போடவும் வெளியில் வந்துக்கிட்டு இருக்கிறாராம். இந்த ஆள் அவருடைய மேல் கோட்டையும் தொப்பியையும் எடுத்து அவர்கிட்ட ரொம்ப மரியாதையோடு நீட்டினாராம். ஜட்ஜுக்கு ரொம்ப ஆச்சரியம், இந்த ஆள் எப்படி இவ்வளவு பேரோட கோட்டு தொப்பி எல்லாத்தையும் ஞாபகம் பேசாமல் திருப்பி கொடுக்குறார் அப்படிங்கிறது அவருக்கு ஆச்சரியம். அதனால் அவர் அந்த ஆளை பார்த்து கேட்டாராம், ஏப்பா இந்த கோட்டை கொடுக்குறியே, இது என்னோடது தானா, என்னோடது தான்னு உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னாராம். இதுக்கு அந்த பியூனு ரொம்ப பதவிசாக பதில் சொன்னாராம், ஐயா இந்த கோட்டு ஹேட்டை வந்து உங்ககிட்ட வாங்கி மாட்டினேன், இப்போ திரும்ப உங்ககிட்ட தரணும், தந்துட்டேன், இதுதான் என்னோட வேலை, மற்றபடி இது உங்களோட தான் இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு தெரியாது அப்படின்னா. ஒரு பெரிய காடு, அந்த காட்டுக்கு மத்தியில் ஒரு ஆசிரமம், அங்கே ஒரு முனிவர் இருந்தார். பல இடங்கள்லேருந்து வர்ற குழந்தைகளுக்கு அவர் வந்து பாடம் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கிறார். ஏழை பணக்காரர் அப்படிங்கிற வித்தியாசம்லாம் கிடையாதுங்க. எல்லாரும் அவர்கிட்ட தங்கள் பிள்ளைகளை வந்து அனுப்பி வச்சாங்க. மன்னர்களுடைய பிள்ளைகள் கூட அங்கே அவர்கிட்ட தான் படிக்கிறதுக்கு வருவாங்க. ஆனால் அந்த முனிவரை பொறுத்த வரைக்கும் எல்லா பிள்ளைங்களும் ஒன்று தான், இது யார் வீட்டு பிள்ளைன்னு எல்லாம் பார்க்க மாட்டார், எல்லாரும் சமம். மாணவர்கள்லாம் அங்கேயே மாத கணக்கில் வருஷ கணக்கில் தங்கியிருந்து பாடம் கற்றுக்கிட்டு போகிறது வழக்கம். அவராக பார்த்து போன்னு சொல்கிற வரைக்கும் அங்கேயே இருக்கணும், படிக்கணும், குருகுல வாசம். ஒரு சமயம் ஒரு ராஜகுமாரனும் அவர்கிட்ட வந்து படிச்சுக்கிட்டு இருந்தான். அவனுக்கு ஒரு 15 வயசு இருக்கும். சில வருஷம் கழித்து அந்த முனிவர் தன்கிட்ட இருக்கிற மாணவர்களுக்கெல்லாம் பரீட்சை வச்சார். அவங்களுடைய அறிவு முதிர்ச்சியை கணிக்கிறதுக்காக பல சோதனைகள்லாம் வச்சார். ஒவ்வொருத்தராக பார்த்து இனிமேல் நீங்கள் வந்து உங்கள் வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சுக்கிட்டு இருக்கிறார். எல்லோரும் போயிட்டாங்க. கடைசியாக மிஞ்சி இருந்தது ஒரே ஒரு மாணவன், அவனை மட்டும் வீட்டுக்கு அனுப்பலை. யார் அந்த பையன் தெரியுமா? அவன்தான் அந்த ராஜகுமாரன். ராஜகுமாரனுடைய தந்தைக்கு, அதுதான் அந்த ராஜாவுக்கு அங்கே வயசு ஏறிக்கிட்டே போகுது. என்ன இது, படிக்க போன பையன் இன்னும் திரும்பி வரலையே அப்படின்னு நினச்சார். வந்துட்டால் சீக்கிரமாக அவனுக்கு பட்டம் கட்டிவிட்டு நாம் விலகிக்கலாமே அப்படின்னு நினச்சார். கல்யாணம் வேறு பண்ணி பார்க்கணும் பையனுக்கு. ஆனால் பையன் வர்ற வழியை காணும். ராஜா பார்த்தார், சரி நேர்லேயே போய் என்னான்னு தெரிஞ்சுட்டு வந்துடுவோம் அப்படின்னு காட்டுக்கு புறப்பட்டார். அங்கே போய் முனிவரை பார்த்தார். முனிவர் வந்து இவரை அன்பாக வரவேற்று உட்கார வச்சார். அதுக்கப்புறம் ராஜா மெதுவா, எல்லாரையும் வீட்டுக்கு அனுப்பி வச்சுட்டிங்களாமே, என் பிள்ளைய மட்டும் அப்படின்னு சொல்லி மெதுவாக இழுத்தார். முனிவர் வந்து இதுக்கு உடனே பதில் சொல்லலை. ராஜாவை கூப்பிட்டுட்டு போய் விருந்தினர் குடிசையில் தங்க வச்சார். அதுக்கப்புறம் சொன்னார், உங்கள் மகன் வந்து எல்லா பாடங்கள்லேயும் முதலிடம் வாங்கியிருக்கான்,
இப்படி முதலாவதாக வர்ற மாணவனுக்கு நாங்கள் இன்னொரு தேர்வு வைக்கிறது வழக்கம். அதுலேயும் அவன் வந்து முதலாவதாக வந்துட்டான்னா அவன் ஒரு பெரிய வித்வான் அப்படிங்கிற கௌரவத்தை அடைஞ்சிருவான் அப்படின்னார். அதாவது முனிவர் அப்படி சொல்கிறார். அப்படி சொல்லிவிட்டு போயிட்டார் அவர். ராஜா அங்கேயே தங்கிட்டார். ராத்திரி படுத்து தூங்கினார். காலையில் எழுந்திரிச்சு அந்த குடிசைக்கு வெளியில் வந்தார் பல்லு விளக்கிறதுக்காக. அந்த சமயத்தில் தூரத்தில் ஒருத்தன் ஒரு கையில் கோடாலியை வச்சுக்கிட்டு தலையில் ஒரு பெரிய விறகு கட்டை சுமந்துக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறது மாதிரி தெரிஞ்சது. யாராவது விறகு வெட்டியாக இருக்கும் அப்படின்னு நினச்சார் ராஜா. கிட்ட வந்ததும் ஒத்து பார்க்குறாரு. பார்த்தா அது தன்னோட புள்ள. தகச்சு போயிட்டார். என்ன இது, ஒரு ராஜகுமாரனை கூட இது மாதிரி வேலையெல்லாம் செய்ய சொல்கிறாங்களே அப்படின்னு நினச்சார். ராஜகுமாரன் வந்து விறகு கட்டை கொண்டுக்கிட்டு போய் கொல்லை பக்கம் வச்சான். அந்த சமயம் முனிவர் அங்கே வந்தார். என்ன மகனே, விறகு வெட்டிட்டு வந்துட்டியா? சரி, இப்போ வந்து ஒரு துடைப்பத்தை எடுத்துக்கோ. விருந்தினர் குடிசையின் வாசல் பக்கத்தை கூட்டி பெருக்கி சுத்தம் பண்ணுப்போ அப்படின்னார். அப்படியே செய்கிறேன் குருவே அப்படின்னு சொல்லிவிட்டு போனான். சுத்தம் பண்ண ஆரம்பிச்சிட்டான். ராஜா பார்த்தார் இதை. உடனே ஓடியாந்தார். மகனே, என்ன காரியம் பண்ணுற, துடப்பத்தை கீழே போடுனார். இப்போ அந்த ராஜகுமாரன் சொல்கிறான், தந்தையே, இது வந்து என்னுடைய குருதேவரோட உத்தரவு. இங்கே வந்து நான் ஒரு மாணவன். இங்கே அரசனும் ஒன்று தான், ஆண்டியும் ஒன்று தான். குருதேவர் சொல்கிறத மறுக்காமல் செய்கிறது தான் எங்கள் கடமை அப்படின்னா. இந்த சமயம் முனிவர் அங்கே வந்தார். இவனை வந்து முதுகில் தட்டி கொடுத்தார். அப்புறம் ராஜா கிட்ட சொன்னார், அரசே, உங்கள் புள்ள எங்கள் கடைசி தேர்வுலேயும் வெற்றி பெற்றுட்டான். பணிவு தான் மாணவர்களின் மிக உயர்ந்த குணம். குருநாதர் சொல்கிறது மனசுக்கு பிடிக்கலன்னா கூட மறுக்காமல் செய்யணும். அப்படி செய்கிறதுனால எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது அப்படிங்கிற விவேகம் அவங்களுக்கு வந்துடும். செய்யக்கூடாததை கூட பெரியவங்க சொல்லிவிட்டால் செஞ்சு தான் ஆகணும் அப்படிங்கிற பணிவு அவங்களுக்கு வந்துடும். இந்த குணம் வந்துட்டுதுன்னா அவங்க எத்தனை கடினமான வேலையாக இருந்தால் கூட ரொம்ப சுலபமாக செஞ்சு முடிச்சுருவாங்க. தூக்கத்திலேயும் அப்புறம் துக்கத்திலேயும் தோண்டு போட மாட்டாங்க. இந்த பணிவும் விவேகமும் அவங்கக்கிட்ட மன உறுதியை ஏற்படுத்தும். அந்த உறுதி உங்கள் பையனுக்கு வந்தாச்சு. இனிமேல் அவனை நீங்கள் அழைச்சிட்டு போகலாம். அவன் நிச்சயமாக பேரும் புகழும் பெறுவான் அப்படின்னார். ராஜா அவரை பார்த்து, குருதேவா, புரிஞ்சுக்கிட்டேன், என்னை மன்னிக்கணும் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் மகனை அழைச்சிக்கிட்டு நாட்டுக்கு திரும்பி வந்துட்டார். இந்த கதையை இன்று ஒரு தகவலில் சொல்லுங்கள் சார், உங்கள் நிகழ்ச்சியில் சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்லி மாணவர்கள் கேட்டால் பணிவாக இருக்கிறது எப்படி அப்படிங்கிறத புரிஞ்சுக்குவாங்க அப்படின்னு சொன்னார் ஒருத்தர். சரி சொல்லுவோம், அதுக்கு முன்னாடி நேரிலேயே ஒரு பையன்கிட்ட சொல்லி பார்க்கலாமே அப்படின்னு தோணுச்சு. உடனே ஒரு பையனை கூப்பிட்டோம். ஏன்பா, உங்கள் வாத்தியார் உனக்கு இது மாதிரி ஒரு பரீட்சை வச்சா என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டோம். நானும் அப்படி தான் சார் நடந்துக்குவேன், விறகு விட்டுவேன், தொடப்பத்தினால் கூட்டி சுத்தம் பண்ணுவேன், உடனே செஞ்சு முடிச்சுருவேன் சார் அப்படின்னா. பலே பரவாயில்லையே அப்படின்னோம். ஆமாம் சார், அப்படி செஞ்சால் தானே வீட்டுக்கு அனுப்புவார், இல்லைன்னா இன்னொரு வருஷம் இங்கே இருந்து படின்னு சொல்லி விடுவார், அதனால் அப்படி செய்வேன் அப்படிங்கிறான் அந்த பையன். அசோக மன்னர் வந்துக்கிட்டு இருக்கார். அவருடைய ஆலோசகர்கள் எல்லாம் பக்கத்தில் வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த சமயத்தில் எதிரில் ஒரு புத்த பிக்ஷு வர்றார். அசோகர் பார்க்குறார். ஓடிப்போய் அவர் காலில் விழுந்து வணங்குறார். அசோக மன்னரின் தலை அந்த புத்த துறவியின் பாதத்தில் பட்டுக்கிட்டு இருக்கு. பக்கத்தில் நின்றுக்கிட்டு இருந்த அமைச்சருக்கு இது ரொம்ப சங்கடமாக போச்சு. ரொம்ப வருத்தப்பட்டார். நம்ம அசோக சக்கரவர்த்தி எப்பேற்பட்டவர், அவரோட தலை ஒரு சன்னியாசியின் பாதத்தில் படுறதா அப்படின்னு நினச்சி ரொம்ப கவலைப்பட்டார். அரண்மனைக்கு திரும்பினதும் அமைச்சர் மெதுவாக ஆரம்பித்தார். அரசே, எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது அப்படின்னார். எதுக்குன்னார் மன்னர், அசோக சக்கரவர்த்தியின் தலை, அதாவது அந்த சிரம், ரொம்ப மதிப்புமிக்க ஒன்று. அது வந்து ஒரு சன்னியாசியின் காலில் படலாமா அப்படின்னார். அசோகர் பதில் சொல்லலை, சிரித்தார், போயிட்டார். அதுக்கப்புறம் ஒரு சரியான சந்தர்ப்பத்துக்காக காத்துக்கிட்டு இருந்தார். ஒரு நாள் அமைச்சரை கூப்பிட்டார். எனக்கு மூன்று தலைகள் வேணும் அப்படின்னார். சொல்லுங்க, கொண்டுகிட்டு வரேன் அப்படின்னார் அமைச்சர். அசோகர் சொன்னார், முதல்ல எனக்கு தேவையானது ஒரு ஆட்டின் தலை, ரெண்டாவது ஒரு புலியின் தலை, மூன்றாவது ஒரு மனிதனின் தலை. இதுதான் அசோகர் கேட்டது. எங்கே இருந்தாலும் கொண்டு வாங்கன்னார். அமைச்சர் புறப்பட்டார். ஆட்டுத்தலை புலித்தலை கிடச்சிட்டுது. அப்புறமா ஒரு சுடுகாட்டுக்கு போய் ஒரு மனித தலையும் சேகரம் பண்ணிட்டு ராஜா கிட்ட வந்துட்டார். அரசே, உங்கள் ஆணைப்படி மூன்று தலைகளையும் கொண்டு வந்திருக்கிறேன்னார்.
அசோகர் பார்த்தார், ரொம்ப நல்லது, இப்போ இது மூன்றையும் எடுத்துக்கிட்டு போய் சந்தையில் வித்துட்டு வாங்க அப்படின்னார். அமைச்சர் அதுகளை எடுத்துக்கிட்டு சந்தைக்கு போனார். முதல்ல ஆட்டுத்தலை நல்ல விலைக்கு விற்று போச்சு, நல்ல விலை கொடுத்து வாங்கிட்டு போட்டாங்க. அடுத்தபடியாக புலி தலையை ஒருத்தர் வாங்கிக்கிட்டார், அதை பாடம் பண்ணி வீட்டில் மாட்டி வைக்கலாமே அப்படின்னு நினச்சி அதையும் வாங்கிட்டு போட்டார். மனித தலையை மட்டும் வாங்கிறதுக்கு யாரும் முன் வரலை. எல்லாரும் அதை பார்த்ததும் பார்த்துட்டு விலகி போக ஆரம்பித்தாங்க. அமைச்சர் திரும்பி வந்தார், அரசே இந்த தலையை மட்டும் யாரும் வாங்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னார். சரி பரவாயில்ல, இதை வந்து இலவசமாகவே இனாமாவே யாருக்கிட்டையாவது கொடுத்துட்டு வந்துடுங்க அப்படின்னார். அமைச்சர் மறுபடியும் சந்தைக்கு போனார், இதை இலவசமாக தரேன், இதை வாங்கிக்கோங்க அப்படின்னார். அப்பவும் அதை யாரும் வாங்கிக்கிறதுக்கு தயாராக இல்லை. மறுபடியும் திரும்பி வந்து மன்னர்கிட்ட விவரத்தை சொன்னார். இப்போ மன்னர் சொல்கிறார், அமைச்சரே உயிர் இருக்கிற வரைக்கும் தான் இந்த தலைக்கு மதிப்பு, ஜீவன் போனதுக்கப்புறம் அதோட மதிப்பும் போயிடுது. அதனால் மதிப்பு இருக்கும் பொழுதே பெரியவர்கள் பாதம் பணிந்து அந்த புனிதத்தை வந்து பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னார். பணிவுங்கிறது வேறு, அடிமைத்தனம்ங்கிறது வேறு. பெரியவர்களை பணிவது நமக்கு பெருமை தரக்கூடிய விஷயம். இதை வந்து மனசில் வச்சுக்கிட்டு எப்போ காலில் விழணும், எப்போ காலில் விழக்கூடாது அப்படிங்கிறத முடிவு பண்ணிக்கணும். ஒரு சாதாரண ஆள் நடந்து வந்துக்கிட்டு இருந்தார். எதிரில் வந்த ஒரு பெரிய மனுஷன் ஓடி போய் அவர் காலில் விழுந்து தன்னுடைய தலையை அவர் பாதத்தில் கொண்டு போய் வச்சார். கொஞ்ச நேரம் கழித்து எழுந்திரிச்சு வந்துட்டார். வந்த பிறகு இவரை கேட்டேன், ஏன் திடீர்னு ஓடி போய் அந்த ஆள் காலில் விழுந்தீங்க அப்படின்னேன். அவர் போட்டிருக்கிறது என்னோட காணாமல் போன செருப்பான்னு கண்டுபிடிக்கிறதுக்காக அப்படி விழுந்தேன் அப்படின்னார். இந்த உலகத்தில் உண்மையாகவே வேதாந்தம் பேசுகிறவங்களும் உண்டு, உள்ளுக்குள்ளே வேறு மாதிரி இருந்துக்கிட்டு வெளியில் வேதாந்தம் பேசுகிறவங்களும் உண்டு. ஒரு ஆள் இருந்தார், அவரும் ஒரு கடை வச்சு வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தார். மகா கஞ்சன், யாருக்கும் எந்த உதவியும் செய்ய மாட்டார், எச்சில் கையன்னா ஈர கையை கூட உதரமாட்டார், அப்படிப்பட்ட மனுஷன். அந்த ஊருக்கு ஒரு முனிவர் வந்துக்கிட்டு இருந்தார். வருஷத்துக்கு ஒரு தடவை வருவார், ஒரு நாள் ரெண்டு நாள் இருப்பார், அப்புறம் போயிடுவார். அந்த முனிவர் வர்றப்போலாம் இந்த ஆள் எழுந்திரிச்சு ஓடி போய் அவரை வரவேற்பான். ரொம்ப பெரிய வேதாந்தி மாதிரி அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருப்பான். காயமே இது போய் வெறும் காற்றடைத்த பையம்மா, தர்மம் தலைகாக்கும்மா, பணம் என்ன சார் பணம், இன்றைக்கி ஒருத்தன் கையில் இருக்கும் நாளைக்கு ஒருத்தன் கையில் இருக்கும், எல்லாம் மாயம், எனக்கு தான் இன்னமும் இந்த சம்சார பந்தத்திலிருந்து விடுபடுறதுக்கு நேரம் வரலேம்மா. அந்த முனிவரும் இந்த ஆள் இப்படி சொல்கிறத கேட்ட உடனே, ஏப்பா அப்படி சொல்கிற, இப்போ கூட நீ சரின்னு சொல், உனக்கு தீட்சை கொடுத்து இதிலிருந்து விடுபடுற ஞானத்தை போதிக்கிறேன் பார். உடனே அந்த ஆள் என்ன சொல்லுவான் தெரியுமா, ஐயோ சாமி இப்போ அது எப்படிங்க முடியும், பிள்ளைங்கள்லாம் சின்ன சிறுசுங்க, அதுகளுக்கெல்லாம் ஒரு கல்யாணம் காட்சின்னு செஞ்சு கடமையை முடிச்சுட்டா நீங்கள் சொல்கிறபடி செஞ்சு விடலாம்மா. சரின்னு முனிவர் போயிடுவார். அடுத்த வருஷம் வருவார், இவன் வழக்கம் போல் வேதாந்தம் பேசுவான். சரி தீட்சை கொடுக்குறேன் வா அம்பார், பேரம்பேத்தியை பார்க்கணும், கோர்ட்டில் கேஸ் ஒன்று இருக்குது, அது முடியணும் அப்படின்னு தயங்க ஆரம்பிச்சிருவான். எல்லாம் சொல்லுவான், ஆனால் குடிக்கிறதுக்கு தண்ணி கூட கொடுக்க மாட்டான். ரொம்ப வருஷம் கழித்து மறுபடியும் ஒரு நாள் அந்த ஊருக்கு முனிவர் வந்தார். இவன் கடைக்கு வந்தார். அப்புறம் அங்கே கல்லாவில் நம்ம ஆள் இல்லை, அவன் புள்ள தான் உட்காந்துருக்கிறான். அப்பாவை போலவே பிள்ளையும் எழுந்திரிச்சு ஓடியாந்து முனிவரை வரவேற்றான். அப்பா எங்கேன்னு விசாரித்தார் முனிவர். ஐயோ அதை ஏன் கேட்குறீங்க சாமி, உங்ககிட்ட தீட்சை வாங்கி இந்த சம்சார பந்தத்திலேருந்து விடுதலை பெறணும்னு சொல்லிக்கிட்டே இருப்பார், அது நிறைவேறாமலே போய் சேர்ந்துட்டார். போன மாதம் ஒரு நாள் திடீர்னு நெஞ்சு வலிக்குதுன்னார், அவ்வளவுதான் பொட்டுன்னு போயிட்டார் அப்படின்னு புலம்புனான் பையன். இதை கேட்டதும் முனிவர் சிரித்தாரான், அவன் எங்கடா போவான், உன் அப்பா எங்கேயும் போகலை, இதோ வாழை ஆட்டிக்கிட்டு உன் காலடியிலே இருந்துக்கிட்டு இருக்கான் பார் அப்படின்னு சொல்லி அங்கே நின்றுக்கிட்டு இருந்த ஒரு நாயை சுட்டி காட்டினாரான். என்ன சாமி சொல்கிறீங்க அப்படின்னு ஆச்சரியமாக கேட்டிருக்கான் பையன். உடனே முனிவர் அந்த நாயோட தலையில் ஒரு தட்டு தட்டி பேசுகிறா அப்படின்னாரான். உடனே அந்த நாய் வந்து வேதாந்தம் பேச ஆரம்பிச்சுட்டு தான், காயமே இது போய் வெறும் காற்றடைத்த பைய அப்படின்னு தான். முனிவர் சொன்னார், அடே இப்போ ஒன்றும் கெட்டு போகல, நீ விரும்புனா சொல்லு, உனக்கு தீட்சை கொடுத்து என் பின்னாடியே அழைச்சிட்டு போயிடுறேன், அங்கே அழைச்சிட்டு போய் உனக்கு ஞானத்தை போதிக்கிறேன், வர்றியா அப்படின்னு கேட்டிருக்காரு. உடனே அந்த நாய் சொல்லித்தான், ஐயோ அதை ஏன் கேட்குறீங்க சாமி, நான் உண்ணாமல் தின்னாமல் ஏராளமான சொத்து சேர்த்து வச்சுட்டேன், என் பிள்ளைங்க அதோட பெருமை தெரியாமல் ராத்திரி நேரம்லாம் கதவை திறந்து போட்டுட்டு தூங்கிடுவாங்க, அதனால் இப்படி நாயாக பிறந்து ராத்திரி பகலாக சுற்றி சுற்றி வந்து காவல் காத்துக்கிட்டு கிடக்கிறேன், இப்போ எப்படி சாமி வர முடியும் அப்படின்னு கேட்டு தான். அறியாமையிலேயே சுகம் கண்டு இப்படி இருக்கிற ஆளுங்களுக்கு எப்படி விடுதலை கிடைக்கும்,
எப்போ விடுதலை கிடைக்கும் அப்படின்னு கேட்குறார் தசாவதானி திருக்குறள் பேர் ஆமையா. அவர் கேட்குறது நியாயம் தானே. இந்த காலத்து பையன் ஒருத்தன் அப்பாக்கிட்ட சொன்னான், அப்பா இன்றைக்கி நான் ஒரு ரூபா மிச்சப்படுத்தி விட்டேன் அப்படின்னு. நானும் அப்படியா என்னடா பண்ணேன்னு கேட்டிருக்கார் அப்பா. டவுன் பஸ்ஸில் ஏறாமல் அது பின்னாடியே ஓடியாந்தேன், ஒரு ரூபா மிச்சந்தானே அப்படின்றான். அட பாவி, ஒரு ஆட்டோ பின்னாடி ஓடியாந்துருந்தா 10 ரூபா மிச்சமாயிருக்குமே, வேஸ்ட் பண்ணிட்டியே அப்படின்னாராம் அந்த அப்பா. ஒரு ஊரில் ஒரு ஆள் இருந்தான். அவனுக்கு ஒரே ஒரு மகள். அவளை நல்ல இடத்துல கட்டி கொடுக்கணும்னு ஆசைப்பட்டான். அதுக்காக மாப்பிள்ளை தேடிகிட்டு இருந்தான். அவன் கொஞ்சம் வசதியான ஆள், அதனால் நிறைய பேர் வந்தாங்க. இருந்தாலும் ஒரு நல்ல குணமுள்ள மாப்பிள்ளையாக இருக்கணும் அவன் எதிர்பார்த்தான். அப்படி இருக்கணும்னு தொடர்ந்து முயற்சி பண்ணான். கடைசியாக ஒரு 3 பேர் கிடைச்சாங்க. அந்த 3 பேரில் யாரை தேர்ந்தெடுக்கிறது, இதுதான் அவனுக்கு வந்த குழப்பம். இந்த நிலைமையில் ஒரு பெரியவரை தேடி போனான். அவர்கிட்ட தன்னுடைய பிரச்சனையை சொன்னான். அவர் கொஞ்சம் யோசனை பண்ணார். அதுக்கப்புறம் 3 பேரையும் கூப்பிட்டார். இதை பாருங்கப்பா, உங்கள் 3 பேருக்கும் 3 மாத கால அவகாசம் தர்றேன். நீங்கள் இப்போ போகலாம், 3 மாதம் கழித்து திரும்பி வரலாம். அப்படி வரும்பொழுது இந்த 3 மாத காலத்தில் நீங்கள் செஞ்ச நல்ல காரியம் ஏதாவது ஒன்று சொல்லணும். அதை வச்சு உங்களில் ஒருத்தரை நாங்கள் வந்து தேர்ந்தெடுத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னாராம். 3 பேரும் சரின்னு சொல்லிவிட்டு திரும்பி போயிட்டாங்க. 3 மாதம் ஆச்சு. அதுக்கப்புறம் ஒரு நாள் திரும்பி வந்தாங்க. அவர் அவங்கள கூப்பிட்டு உட்கார வச்சார். அப்புறம் கேட்டார், இப்போ சொல்லுங்கள், இந்த 3 மாத காலத்தில் நீங்கள் செஞ்சிருக்கிற ஏதாவது ஒரு நல்ல காரியத்தை சொல்லுங்கள் அப்படின்னார். முதல்ல ஒருத்தன் எழுந்திருச்சு நின்னான். ஐயா, எங்கள் அப்பா இறந்த பிறகு அவரோட கணக்கு வழக்குகளை எடுத்து பார்த்துக்கிட்டு இருந்தேன். அவர் ஒரு வியாபாரிகிட்ட 10,000 ரூபா கடன் வாங்கியிருக்கிறதாக எழுதியிருந்தார். அந்த வியாபாரியும் இப்போ உயிரோடு இல்லை. இருந்தாலும் அந்த வியாபாரியோட மகனை தேடி கண்டுபிடிச்சேன், கணக்கு புத்தகத்தை காட்டினேன். எங்கள் அப்பா உங்கள் அப்பாக்கிட்ட 10,000 ரூபா கடன் வாங்கியிருக்கிறதாக இதை எழுதியிருக்கிறார். அதனால் அதை திருப்பி கொடுக்கறதுக்காக வந்திருக்கிறேன். இந்தாங்க அந்த பணம் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு வந்துட்டேன் அப்படின்னு நானும். இதை பெரியவர் கவனமாக கேட்டுக்கிட்டார். அதுக்கப்புறம் 2வது இளைஞன் எழுந்திருச்சான். ஐயா, நான் போன மாதம் ஒரு நாள் ராத்திரி வேளையில் ஒரு காட்டுப்பாதை வழியாக எங்கள் ஊருக்கு போய்கிட்டு இருந்தேன். அந்த சமயத்தில் அந்த வழியாக வந்துக்கிட்டு இருந்த ஒரு வழிப்போக்கர்கிட்ட 4-5 திருடர்கள் வம்பு வளர்த்து அவர்கிட்ட இருந்த பொருளை எல்லாம் கொள்ளையடிச்சிக்கிட்டு இருந்தாங்க. நான் உடனே ஒரு குச்சியை எடுத்துகிட்டு ஓடினேன். அந்த திருடர்களை அடித்து விரட்டினேன். பொருளையெல்லாம் மீட்டு அந்த வழிப்போக்கர்கிட்ட ஒப்படைத்தேன். அவரை பத்திரமாக அழைச்சிக்கிட்டு போய் அவர் வீட்டில் விட்டுட்டு வந்தேன் அப்படின்னு நானும். இதையும் பெரியவர் கவனமாக கேட்டுக்கிட்டார். அடுத்தபடியாக 3வது இளைஞன் எழுந்திருச்சான். ஐயா, போன மாதம் ஒரு நாள் நான் ஒரு மலைப்பாதை வழியாக போய்கிட்டு இருந்தேன். மலைப்பாதை விளிம்பில் ஒரு மதகு கட்டை, அது மேலே ஒரு ஆள் படுத்து தூங்கிகிட்டு இருந்தான். அந்த பக்கம் தவறி உருண்டு விழுந்திருந்தான்னா அதில் பாதாளம், அது மலையடிவாரத்தில் போய் தான் விழணும், அவ்வளவு பள்ளம். அது தெரியாமல் அவன் பாட்டுக்கு தூங்கிகிட்டு இருந்தான். நான் உடனே அவங்ககிட்ட ஓடி போய் குனிஞ்சு அவன் முகத்தை பார்த்தேன். அப்போ தான் புரிஞ்சுது, அவன் ஏற்கனவே எனக்கு தெரியும். அவனை எனக்கு நிறைய கெடுதல் பண்ணியிருக்கிறான், இடைஞ்சல் கொடுத்தவன். இருந்தாலும் ஐயோ பாவம்னு நினச்சி அவனை எழுப்பி பாதுகாப்பாக வேறு ஒரு இடத்துல படுக்க வச்சுட்டு வந்தேன் அப்படின்னு நானும். பெரியவர் இதையும் கேட்டுக்கிட்டார். அதுக்கப்புறம் அவங்க 3 பேரையும் பார்த்து, நீங்கள் போகலாம், நாங்கள் யோசித்து முடிவு பண்ணி உங்களுக்கு சொல்லி அனுப்புகிறோம் அப்படின்னாராம். அந்த இளைஞர்கள் புறப்பட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த பெண்ணோட அப்பாவை பார்த்து சொன்னார், இந்த 3 பேருமே நல்ல பிள்ளைங்க தான், அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. இருந்தாலும் இந்த 3 பேர் செஞ்ச செயல்களையும் ஒப்பிட்டு பார்க்க வேண்டியிருக்கு. முதல் இளைஞன் நேர்மைக்கு எடுத்துக்காட்டாக விளங்குறான். இந்த காலத்தில் இது மாதிரி இளைஞர்களை பார்க்குறது ரொம்ப கஷ்டம்தான். இருந்தாலும் அவன் வந்து கடமையை தான் செஞ்சான். 2வது இளைஞன் நல்ல வீரன், தைரியசாலி. ஒரு வீரன் எதை செய்யணுமோ அதைத்தான் இவன் செஞ்சான். இவன் ஒரு லட்சிய மனிதன். 3வது இளைஞன் வந்து தன்னுடைய பகைவனுக்கே உதவி செஞ்சிருக்கான். அவன் உயிரை காப்பாற்றியிருக்கிறான். பகைவனுக்கு அருள்வதுங்கிறது ஒரு சாதாரண மனுஷனால் செய்யக்கூடிய காரியம் இல்லை. பகையை மறக்கிறதும் பகைவனுக்கு அருள்வதும் தெய்வீக பண்புகள். அதனால் இவனையே வந்து உன்னுடைய மகளுக்கு ஏற்ற மாப்பிள்ளையாக தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்களாம். ஒரு நல்ல நாளில் அவங்களுக்கு வந்து திருமணம் நல்ல விதமாக நடந்து முடிஞ்சுதான். இது வந்து சுவாமி சின்மயானந்தர் சொல்லியிருக்கிற ஒரு கதை. இதிலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு கருத்து, நமக்கு கெடுதல் பண்ணவங்களுக்கும் நாம் நல்லது செய்யணும், ஆனால் நடைமுறையில் அப்படி நம்மால் செய்ய முடியறதில்ல, அதுதான் சிக்கல். நம்மால் ஒருத்தங்கிட்ட கேட்டேன், ஏண்டா உன்னுடைய பகைவன் ஒருத்தன் அது மாதிரி ஒரு மலைப்பாதை மதகு கட்டையில் படுத்திருந்தா உடனே நீ என்ன நினைப்ப அப்படின்னு கேட்டோம்.
இது ஒரு அருமையான சந்தர்ப்பம்னு நினைப்பேன் அப்படின்னா. எதுக்குன்னு கேட்டோம். அவனை அந்த பக்கமாக உருட்டி கீழே தள்ளுறதுக்கு அப்படின்னா. ஒரு ஊரில் ஒருத்தர் இருந்தார், ரொம்ப நல்லவர், யாருக்காவது ஏதாவது கொடுத்துக்கிட்டே இருப்பார், கொடையாளி. தினமும் யாராவது ஒருத்தருக்கு ஏதாவது கொடுக்கலன்னா அவருக்கு தூக்கம் வராது, அப்படி ஒரு பழக்கம். அது மட்டும் இல்லை, அவர் கொடுக்கறது அடுத்தவங்களுக்கு தெரியாது, அவ்வளவு ரகசியமாக அதை கொடுப்பார். வலது கை கொடுக்கறது இடது கைக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி அவர். ஒரு நாள் ராத்திரி அவர் ஏற்கனவே தயாராக கட்டி வச்சுருந்த பணம் முடிப்பை கையில் எடுத்துக்கிட்டார். வீட்டை விட்டு வெளியில் வந்தார், தெருவில் இறங்கி நடந்தார். இன்றைக்கி யாருக்கு தர்மம் செய்கிறது அப்படின்னு யோசனை பண்ணிக்கிட்டே இருட்டில் அப்படியே நடந்து வந்துக்கிட்டு இருக்கிறார். யாரோ ஒருத்தர் எதிரில் வர்றது மாதிரி தெரிஞ்சுது. உடனே அவர்கிட்ட போனார், தன்னுக்கிட்ட இருந்த பணம் முடித்து அவசர அவசரமாக அவர் கையில் திணிச்சுட்டு திரும்பி வந்துட்டார். அப்பாடா, ஒரு வழியாக யாருக்கும் தெரியாமல் இன்றைக்கி தர்மம் பண்ணியாச்சு அப்படிங்கிற மகிழ்ச்சி, மன நிறைவு அவர் முகத்தில். நிம்மதியாக தூங்கி எழுந்திருச்சார். மறுநாள் காலையில் ஊர் பூரா ஒரே பேச்சு. என்ன பேச்சுன்னா, நேற்று ராத்திரி ஒரு திருடன் கையில் யாரோ பணத்தை கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க அப்படின்னு இதை எல்லோரும் பேசிகிட்டு இருக்கிறாங்க. இதை கேள்விப்பட்டதும் அந்த பெரியவருக்கு ரொம்ப வருத்தமாக போயிட்டுது. அடடா, போயும் போய் ஒரு திருடனுக்காக உதவி செஞ்சுருக்கிறோம், பிரயோஜனம் இல்லாமல் போயிட்டுது அப்படின்னு நினச்சானா. சரி, இன்றைக்கும் யாருக்காவது உதவி செய்யும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கிறார் அந்த ஆள். மறுநாள் ராத்திரி வந்தது. இவர் வழக்கம் போல் தெருவில் இறங்கி நடந்திருக்கிறார், கையில் பணம் முடிச்சோடு தான் நடந்து வந்திருக்கார். எதிரில் யாரோ ஒரு பெண் உருவம் மங்கலாக தெரிஞ்சிருக்கு. இவர் உடனே அந்த பொண்ணுகிட்ட பணத்தை கொடுத்துட்டு திருப்தியாக திரும்பி வந்துட்டார். மறுநாள் காலையில் ஊர் பூரா என்ன பேசிக்கிட்டாங்க தெரியுமா, நேற்று ராத்திரி யாரோ ஒருத்தர் நெறி தவறி நடக்கிற ஒரு பொண்ணுக்கிட்ட பணத்தை கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க அப்படின்னு பேசிக்கிட்டாங்களாம். அடடா, இன்றைக்கும் தவறுதலாக நடந்து போச்சு அப்படின்னு வருத்தப்பட்டிருக்கார் இவர். இருக்கட்டும், இன்றைக்கும் ஏதாவது தர்மம் பண்ணுவோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டார். இனிமேல் ஜாக்கிரதையாக இருக்கணுங்கிறதும் அவருடைய தீர்மானம். அது மாதிரி மூணாம் நாள் ராத்திரியும் புறப்பட்டார். இப்போவும் எதிரில் ஒருத்தர் வந்தார், இவர் பணத்தை கொடுத்தார், வந்தார். மறுநாள் மக்கள் என்ன பேசிக்கிட்டாங்கன்னா, நேற்று ராத்திரி யாரோ ஒரு செல்வந்தர் கையில் பணத்தை கொடுத்துட்டு போயிருக்கிறாங்கப்பா அப்படின்னு பேசிக்கிட்டாங்களாம். ஏற்கனவே பணம் இருக்குது, அவர்கிட்ட இன்னும் கொஞ்சம் பணத்தை கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க யாரும். அவருக்கு ரொம்ப வருத்தமாக போட்டுது. இது என்ன, இது தினம் இப்படி ஆகிடுதே அப்படின்னு நினச்சிக்கிட்டே படுத்து தூங்கினார். அன்றைக்கி ராத்திரி ஒரு கனவு. அந்த கனவில் இறைவன் வந்து சொன்னாராம், இந்த பாருப்பா, நீ கொடுத்த தர்மம் வீணாக போயிடல, உங்ககிட்ட பணம் வாங்கின அந்த திருடன் திருந்திட்டான், அந்த பொண்ணும் திருந்திட்டா, அந்த செல்வந்தனும் இப்போ கொடையாளி ஆகிட்டான், இப்போ யார் வந்து என்ன கேட்டாலும் கொடுத்துக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொன்னாராம். இந்த கதையை சொன்னவர் யாருன்னா நபிகள் நாயகம். இதில் உள்ள கருத்து என்னென்னா, நல்ல மனசோட தர்மம் பண்ணுனா அது வீணாக போயிடுறதில்ல அப்படிங்கிறது தான். இன்னொரு கருத்து, தர்மம் வந்து தன்னை மட்டுமல்ல அடுத்தவங்களையும் தீமையிலிருந்து காப்பாற்றும். இதுதான் நாம் புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு உண்மை. இந்த காலத்தில் இது மாதிரி சில சம்பவங்கள் நடக்கிறது உண்டு. ஒரு பெரிய ஒரு இருட்டில் நடந்து வந்துக்கிட்டு இருந்தார். எதிரில் வந்த ஒருத்தன் வலு கட்டாயமாக இவர் கையை பிடிச்சி ஒரு பண முடிப்பை கொடுத்து வச்சுக்க சொல்லிவிட்டு அவன் பாட்டு விலகி போயிட்டான். பெரியவருக்கு ஆச்சரியம், இந்த காலத்துலேயும் இப்படி வலது கை கொடுக்கறது இடது கைக்கு தெரியக்கூடாதுன்னு நினைக்கிற கொடையாளிகள் உண்டு போல இருக்கே அப்படின்னு யோசனை பண்ணிக்கிட்டே நடந்தாராம். கொஞ்சம் தூரம் போயிருப்பார், அதுக்குள்ளே அதே ஆள் திரும்பி வந்தான். கொடுத்த பண முடிப்பை திருப்பி கொடுங்கன்னு கேட்டு வாங்கிட்டு நடக்க ஆரம்பித்தான். இவருக்கு ஒன்றும் புரியல, ஏன்பா இப்படி பண்ணுறேன்னு கேட்டாராம். அது ஒன்றும் இல்லைங்க, கொஞ்சம் நேரம் இதை உங்கள்கிட்ட கொடுத்து வச்சுருந்தேன் அவ்வளவுதான் அப்படின்ட்டுருக்கான். ஏன்னு கேட்டிருக்கார். என்னை பின்னாடி போலீஸ் தேடிக்கிட்டு வந்துக்கிட்டு இருந்தது, அதுதான் அப்படி பண்ணேன், இப்போ போயிட்டுது, இனிமேல் ஒன்றும் பயம் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் பாட்டுக்கு நடந்து போகிறானா. இந்த பதிவு இத்துடன் நிறைவடைகிறது. நாளை மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.